Blue Pearl Computer Education, we train your brain. HTML CSS interview question and answer. Pressure kaga, ungaloda understand kaga, live code explanation oda, ettaadu question paakaporom. So in the videos pathi, previous a 7 interview questions vandu potrom, idhu dhaan modhal video appadina, idhukku previous a irukkira videos vandu description list la kudukuren. Kandipa andha videos paarenga, adoda continuation dhaan ellame, so adha padichinga, adha paathinga appadina. அதோட டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால உங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி டேகும் டீட்டெயில்ஸாக நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். வாங்க 8வது க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம யுஎல் ஓஎல் டிஎல் லிஸ்ட் ஐட்டம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ 8வது க்வெஸ்சன், டூஸ் ஹைப்பர் லிங்க் ஒன்லி அப்ளை டு டெக்ஸ்ட், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஹைப்பர் லிங்க் ஒர்க் ஆகுமா அப்படின்றத மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை, அதாவது நோ, ஹைப்பர்லிங்க் கேன் பி யூஸ்ட் போத் ஆன் டெக்ஸ்ட் அண்டு இமேஜஸ். இமேஜஸ்க்கும் ஹைப்பர்லிங்க் ஒர்க் ஆகும். ஓகே, இந்த ஹைப்பர்லிங்க்னா என்ன, அது என்ன டேக் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம கிளியராக இப்போது கோடிங் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ டேக், தட்ஸ் கால்ட் அஸ் ஆங்கர் டேக். ஸோ ஏ டேக் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேஜிலிருந்து இன்னொரு பேஜுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும்னு சொல்லலாம், இல்லாட்டி ரீடைரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ google.com அப்படின்ற வெப்சைட் அட்ரஸை வந்து நான் ஹெச்ரெஃபில் வந்து ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட்டில் வேல்யூவாக கொடுத்துருக்கேன். இங்கே கண்டென்ட் வந்து கூகுள் ஏ டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள்ன்ற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆயிருக்கு. ஓகே, கூகுள்னு வந்துச்சு. நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது கூகுள் வெப்சைட்டுக்கு நம்மளை சேம் பேஜில் ரீடைரக்ட் பண்ணிருச்சு, அதாவது கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஸோ நான் பேக் கிளிக் பண்ணுறேன் இந்த வெப்சைட்டுக்கு, அதாவது லோக்கலில் இருக்கிற நம்மளுடைய அவுட்புட்டை ஃபைலுக்கு வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்கிறோம், ஏ டேக். இந்த டேக் தான் வந்து ஹைப்பர் லிங்க் டேகும் கூட. இது ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் ஹைப்பர் லிங்க் பண்ணுறதுக்காகவும் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ் ரீடைரக்ஷனுக்காகவும் இந்த டேக் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இந்த டேக் வந்து கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, இந்த டேக் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுமா அப்படின்றது தான் இந்த கேள்வி. பட் நம்ம வந்து இமேஜுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை தான் இப்போ பண்ணி பார்க்க போகிறோம். த ஹெச்டிஎம்எல் ஆங்கர் டேக் டிஃபைன்ஸ் ஏ ஹைப்பர் லிங்க் தட் லிங்க்ஸ் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ். த ஹெச்ரெப் ஆட்ரிபியூட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் attribute of the HTML anchor tag. Okay, so அதை தான் நம்ம டீட்டெயில் பார்த்தோம். ஏ டேகோட ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட் தான் நம்மளை எந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போகணுன்ற அட்ரெஸை வச்சுருக்கோம், அது அங்கே தான் நம்மளை ரீடைரக்ட் பண்ணோம். ஓகே, இப்போது இந்த கூகுள்ன்ற இடத்துல இருந்து நம்ம இந்த வெப்சைட் அட்ரெஸை மாற்ற போகிறோம், bluepearl.co.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இந்த இமேஜை காப்பி பண்ணி நான் இந்த ஏ டேக்குள்ளே போட்டுட்டேன். இப்போது கண்டென்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன், அந்த இமேஜ் வெப்சைட்டில் வராது, இங்கே உள்ள இமேஜ் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இதுதான் அந்த இமேஜ். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இங்கே கர்சரை பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சிம்பிளில் மாறியிருக்கும், அந்த மவுஸ் பாயிண்டர் வந்து ஹேண்ட் சிம்பிளில் மாறிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணால் அது லோட் ஆகுது, பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ளூ பர்ல் வெப்சைட்டுக்கு வந்து நம்மளை ரீடைரக்ட் பண்ணிருச்சு. ஸோ ஒரு ஆங்கர் டேக் என்ன பண்ணுமோ அதை தான் வந்து இப்போ இந்த இமேஜ் டேக்கும் பண்ணியிருக்கு. அதாவது ஆங்கர் டேகுக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜ் டேகுக்கும் நம்மளால் ஒரு லிங்கை செட் பண்ண முடியும், அதை தான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சரும் கூட. எஸ், டஸ் ஹைப்பர்லிங்க் ஒன்லி அப்ளை டு டெக்ஸ்ட், இல்லை இது வந்து ஹைப்பர்லிங்க் கேன் பி யூஸ்டு போத் டெக்ஸ்ட் அண்டு இமேஜஸ், இதுதான் இந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் அண்டு கோட் அண்டு எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ. அடுத்த க்வெஸ்சனில் நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய இன்டர்வியூ ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ரிலேட்டடாக வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இன்டர்வியூ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.